இதுக்கு முன்னாடியே இன்கம் டாக்ஸ் வந்து சபரீசன் அவரோட தொடர்பில் இருக்கிறவங்க கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஏதாவது மேட்டர் முன்னாடி போச்சா? அப்புறம் பிஜேபி கிட்ட உள்ளுக்குள்ள நம்ம சென்ட்ரல் பிஜேபியில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இங்க பாருங்க, பிஜேபி ஒரு எதிர்கட்சி மாதிரி ஒரு விசுரூப்பம் எடுத்து அண்ணாமலை தலைமையில் இதை பார்த்துட்டு அதிமுகக்கு சந்தேகம் வந்தது. ஒருவேளை நம்ம ஸ்பேஸை இவங்க கேப்சர் பண்ணிடுவாங்களோ. தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவருக்கு அப்போ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அவங்க பிஜேபி தலைமையிலேருந்து வந்த இது என்னன்னா, பிஜேபி ஜாதி அடிப்படையில் இங்கே டீல் பண்ணும்போது அந்த மேட்டர் நம்மளை அஃபெக்ட் பண்ணாதுன்னு ஒரு செல்ஃப் கோல் போட்டாங்க. அது போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, இவர் தப்புன்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் விட மாட்டேறது இஷ்யூ, அவர் பிடிச்சிட்டார். நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரான திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். கர்நாடகாவில் நடக்கவிருக்கிற தேர்தலில் பாஜகவோட வெற்றியானது ஒரு இழுபறியில் முடியும்னு இருந்தது. இப்போ மோடி அவர்களோட வருகைக்கு பின்னர் அதை வந்து எப்படி வந்து தேர்தல் நிலவரம் மாறி இருக்கு? இன்னும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மே 5ஆம் தேதி, இன்னும் ஒரு 4 நாள் தான் உங்களுக்கு, நான் ஒரு சொல்லப்போனால் ஒரு 3 நாள் தான் நல்லா கேம்பெயின் பண்ண முடியும். அது குறிப்பிட்ட 2 நாள் இருக்கு, நாளை மறுநாள் மறுதினம். அப்போ பார்க்க பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் கேம்பெயின் ஆரம்பித்த பிறகுலேருந்து நீங்கள் கூறின போல பிஜேபியோட ஒரு மூடில் ஒரு அப்லிஃப்ட் ஆயிருக்கு, மறுமலர்ச்சின்னு சொல்லலாம். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்கெல்லாம் ரொம்ப என்தூசியாசம் வந்துருது அவங்களுக்கு. இதை விட ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு கர்நாடகா ஒரு எதிர்நீச்சல் தான். ஒன்று, 5 ஆண்டு காலத்தில் ஒரு 4 ஆண்டு காலம் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதனால வர அதை நம்ம ஆங்கிலத்தில் ஆன்டி இன்கம்பென்சின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கன்னா, அந்த ஆட்சியில் இருக்கிறதுனால சில நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் வரும். உங்கள் எம்எல்ஏவாக இருக்கட்டும், உங்கள் மந்திரிகளாகட்டும், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், இதை வச்சுன்னு மக்கள் மத்தியில் திருப்தி இருந்தனா அதுவும் உங்களுக்கு எதிர்த்து இருக்கும். அப்படி பார்க்க போனீங்கன்னா, பிஜேபிக்கு பல காரணங்கள், பல இஷ்யூஸ் நடுவில். எடியூரப்பா வந்து அவர் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு பாஸ்வராஜ் பொம்மையை முதல்வர் ஆக்கின பிறகு, அதுக்கப்புறம் அந்த டிரான்சிஷன் ஃபேஸ், அந்த மாற்றம் ஏற்பட்ட பிறகு பல பிரச்சனைகள் வந்திருக்கு, பல பிரச்சனைகள், பல இது, அண்ட் கூடவே பல திட்டங்களும் நிறைவேற்றிருக்காங்க, பல தீர்மானங்களும் எடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு விதமான எல்லாத்தோடைய பெரிய கிரைசிஸ் பிஜேபிக்கு என்ன இருந்து கேட்டிங்கன்னா, பிரதமர் குறிப்பிட்ட போல நம்ம யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், புது ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும், புது முகத்துக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அண்ட் சீனியராக இருக்கிறவங்க 70 வயசு மேலே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்க வழிகாட்டணும். அதாவது மற்ற யங்ஸ்டர்ஸை என்கரேஜ் பண்ணணும், மென்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் எப்போ சொல்லிட்டு வந்துட்டுருக்காரு. அது இந்த தேர்தலில் நம்ம செய்யலைன்னா மற்ற தேர்தல் செய்ய முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 72 புதுமுகங்களை அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க, மாவட்ட அதாவது பிஜேபி கேண்டிடேட்டா. ஸோ இந்த நிலைமையில பிரதமர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு கேம்பெயின்ல பூஸ்ட் ஏற்பட்டிருக்கு, இந்த நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கவுண்டர் பண்ற மாதிரி, பிளஸ் அவர் வந்து சில இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து சொல்ல ஆரம்பித்த பிறகு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, பிஜேபி காங்கிரஸ் வந்து தன்னோட மேனிஃபெஸ்டோ போட்டாங்க. இந்த மேனிஃபெஸ்டோவில் எந்த காரணம் கொண்டோ தெரியல, அதில் பஜ்ரங் தள்ளியும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஒன்றா இது பண்ணி நாங்கள் பஜ்ரங் தள்ளி பேன் பண்ணுவோம்னு ஒரு செல்ஃப் கோல் போட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாக்ஷன் ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து பிஎஃப்ஐ மேலே ஒன்றும் நடவடிக்கை இல்லாமல் இருந்த எடுக்கவே இல்லை. அதை தவிர்த்து காங்கிரஸுக்கும் அந்த எஸ்டிபிஐன்னு சொல்கிறாங்களே, பிஎஃப்ஐயோட பொலிட்டிக்கல் ஆம், அவங்களுக்கு இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த தடவை பார்த்தீங்கன்னா, எஸ்டிபிஐ முதல்ல எல்லா தொகுதியிலும் கேண்டிடேட் போடுவோம்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆசைப்படுறோம் மற்ற செகுலர் கேண்டிடேட் ஜெயிக்கணும், அதாவது காங்கிரஸ் ஜெயிக்கட்டும். அதனால் அவங்க இப்போ 100 கூட இல்லை, 80 தொகுதிக்குள்ளே கூட இல்லை, ரொம்ப கம்மியாக ஓட்டு கேண்டிடேட் போடுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா, 21 தொகுதியில் தான் கேண்டிடேட்டே போட்டிருக்காங்க. அப்படி பார்க்க போட்டிங்கன்னா, எங்கேயாவது ஒரு காங்கிரஸ் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு இதில் இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கிற ஒரு இதுபோது நீங்கள் பிஎஃப்ஐயும், பிஎஃப்ஐ ஆல்ரெடி பேண்டு, இதில் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. ஆனால் பிஎஃப்ஐ போல ஆர்கனைசேஷன்ஸ், நாங்கள் பஜ்ரங்தலும் அந்த மாதிரி தான், அதை நாங்கள் பேன் பண்ணுவோன்னு ஒரு புது இஷ்யூ அதில் நுழைச்சி விட்டாங்க.
எதுக்கு நுழைச்சாங்கன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க காங்கிரஸ் சொல்றது எல்லாம் நம்ம ஃபோர் ஃப்ரண்ட்டை சொல்லணும், சொன்னாதான் முஸ்லீம் ஓட்ஸ் எல்லாம் நமக்கு நல்லா கன்சாலிடேட் ஆகும், அது ஜேடிஎஸ் எல்லாம் வேற எங்கேயா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அதில் கொஞ்சம் பேக்லாஷ் ஏற்படுறது. பேக்லாஷ் ஏற்படுறது கேட்டிங்கன்னா, பஜ்ரங்கள் எப்போ வந்து கேட்டிங்கன்னா 1984 விஸ்வ இந்து பரிஷத் அவங்களையே கிரியேட் பண்ண ஒரு செட்டப்பு, யங் வாலண்டியர்ஸில் இந்த ராம் மந்திர் மூமெண்ட்டில் ராமர் கோவில் கட்டுற அந்த ஒரு 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 கேம்பெயினில் அவங்கெல்லாம் இதில் ஈடுபடணும்னு சொல்லி அவங்க ஆரம்பித்தது அப்போது. இப்போ ராமர் கோவிலை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு பிறகு அது அந்த பிரச்சனை இப்போ தீர்ந்தாச்சு. இப்போ அங்கே இப்போ ஒரு பெரிய கோவில் கட்டிட்டுருக்காங்க, வர ஜனவரி மாதம் தை மாதம் ஆரம்பத்தில் அதை அந்த கோவிலை திறக்க போகிறாங்க, அது கும்பாபிஷேகம்லாம் ஆக போகுது. ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இந்த மேட்ரு முடித்த மேட்ரை இவங்க வந்து பஜ்ரங் தல்லையும் பேன் பண்ணோம், பஜ்ரங் தல் சொன்ன உடனே பஜ்ரங் தல் ஒரு எந்த அது ஜென்ரலாகவே சொல்லிட்டு இருந்தாங்க, பஜ்ரங் தல் முன்ன போல் அவ்வளோ ஆக்டிவ் கிடையாது. ஆனால் கர்நாடகாவில் என்னென்ன கேட்டிங்கன்னா பஜ்ரங் தல் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் ரொம்ப ஆக்டிவ். கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸில் அது அங்கே ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் இந்த இஸ்லாமிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிற தொகுதிகளில் அவங்களுக்கு ஒரு விதமாக இவங்க தான் கொஞ்சம் ரெஜிஸ்ட் பண்ணுற மாதிரி பஜ்ரங் தல் ஒரு இது. அப்புறம் இதை தவிர்த்து கேட்டிங்கன்னா பஜ்ரங் தல் பற்றி என்ன சொல்லுவாங்க, இல்லை யார் வேணால் ஒரு காவி தலையில் பேண்டை கட்டிட்டு வயலன்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் நம்ம வந்து கவுஸ் ஸ்லாட்டர் தடுக்கிறதுக்காக பர்டிகுலர்லி நம்ம வடஇந்தியாவில் பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்டன்சஸ்லாம் வந்தது அவங்க இந்த கவுஸ் ஸ்மக்லிங் தடுக்கிறதாகவும், இல்லை யாராவது கவோட இதை எடுத்துகிட்டு போகிறாங்க கவு மீட் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அந்த மாதிரி சொல்லி சில வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கு. அதனால ஒரு ஒரு விதமான கெட்ட பெயரும் சில பேர் அதுக்கு கொடுத்தாங்க. பட் கர்நாடகா பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆக்டிவ் ஜாஸ்தி ஒன்லி இன் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ், நாட் இன் அதர் டிஸ்ட்ரிக்ஸ். காங்கிரஸ் என்ன நினைச்சாங்க, நம்ம ஒரு ஜாதி அடிப்படையில் அங்கே இப்போ அவங்க கேம்பெயின் நடத்திட்டு இருக்காங்க, அதாவது என்னன்னா மைனாரிட்டிஸை தவிர்த்து பேக்வர்ட் கிளாஸு தலித்து ஓபிசிஸ் அப்படி, அப்புறம் இப்போ கூடவே லிங்காயத்தையும் சேர்த்துட்டு இருக்காங்க, லிங்காயத்துக்கு அடுத்த முதல்வர் லிங்காயத்தை நாங்கள் பண்ணக்கூடும் அப்படி இப்படியெல்லாம் சில ப்ராமிஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதெல்லாம் பண்ணி இது மாதிரி ஒரு ஃபார்முலாவில் சரி நம்ம இது நம்ம ஜாதி அடிப்படையில் இங்கே டீல் பண்ணும்போது அந்த மேட்டர் நம்மளை அஃபெக்ட் பண்ணாதுன்னு ஒரு செல்ஃப் கோல் போட்டாங்க. அது போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இவர் தப்புன்னு நம்ம பிரைம் மினிஸ்டர் விட மாட்டேறது இஷ்யூ, அவர் பிடிச்சுட்டார். நீங்கள் வந்து ராம்லாலா, அதாவது அயோத்தியாவில் இருக்கிற ராமர் வந்து குழந்தை ராமர், அந்த ராமரே நீங்கள் பூட்டு போட்டு வச்சிங்க அந்த கோவிலே, அதை இதை பூட்டு போட்டு வச்சுருந்தீங்க. இப்போ ஜெயபஜரங் பலி, அதாவது அனுமானுக்கு ஜெய சொல்கிறவங்களையும் நீங்கள் உள்ள தள்ளுறதுக்கு வழி பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ கொண்டு வந்துட்டார். அது கொண்டு வந்த இப்போ காங்கிரஸ் டிஃபென்சிவில் ஆகிட்டாங்க. இல்லை இல்லை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீரப்பா மொய்லி மாதிரி தலைவர்கள்லாம் காங்கிரஸ் தலைவர்கள்லாம் இல்லை இல்லை நாங்கள் ஒன்றும் பஜ்ரங் தல் மேலே ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நாங்கள் அந்த மாதிரி ஒன்றும் இப்போதைக்கு முடியவில்லை, அது நாங்கள் அது என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுற விஷயமே இல்லைன்னு டப்புனு மாற்றுறாங்க பிளேட்டை. என்ன காரணம்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வந்துட்டுருக்கு. என்ன காங்கிரஸ் எதுக்கு வேணும்ன்ட்டு ஒரு ஆன்டி ஒரு ஹிந்து மத ஒரு குரூப்ஸ்க்கு எதிர்த்து எதுக்கு போகிறாங்க, இல்லை ஹிந்து இன்ட்ரெஸ்ட்டை யாராவது ப்ரொடெக்ட் பண்ண சொன்னால் அவங்களுக்கு எதிர்த்து ஏன் போகிறாங்க, இப்படி ஒரு கோர்ஸ் ஏன் எடுக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வந்த பிறகு இப்போ காங்கிரஸ் கொஞ்சம் பேக் ஃபுட்டு. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவங்க பல ப்ராமிசஸ்லாம் பண்ணியிருக்காங்க, 200 யூனிட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ, 2000 ரூபா உங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தாய்மார்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, எப்படி டிஎம்கே ப்ராமிஸ் பண்ணாங்களோ தமிழ்நாடு மேனிஃபெஸ்டோவில், இவங்க 1000 ரூபான்னாங்க அவங்க 2000 ரூபாங்கிறாங்க. அதை தவிர்த்து வேலை இல்லாத டிகிரி ஹோல்டர்ஸ்க்கு 3000 ரூபா தரதாகவும், டிப்ளமா ஹோல்டர்ஸ்க்கு 1500 தரதா அது ப்ராமிஸ் வச்சுருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ப்ராமிஸை சொல்லியே தேர்தலில் ஜெயிக்கணும்னு ஒரு ஒரு திட்டமிட்டு அவங்க அதில் செயல்பட்டு இருக்கும்போது இது புது எலிமெண்ட் வந்துருச்சு. இந்த புது எலிமெண்ட்னால கொஞ்சம் பிஜேபிக்குள்ளே உற்சாகம் வந்திருக்கு. என்ன இருந்தாலும் அது ஒரு கர்நாடகா வந்து பிஜேபிக்கு ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஏன்னா டிக்கெட் கிடைக்காத இந்த மாதிரி பெருந்தலைவர்கள்லாம் ஜெகதீஷ் ஷெட்டர் பல ஆண்டு காலம் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் இதில் வந்தவர், அவர் இதை விட்டுட்டு இப்போ தப்புன்னு ராகுல் காந்தி கிட்ட போய் நிற்கிறாரு, காங்கிரஸ் கிட்ட நிற்கிறாரு. அதனால சில அதாவது அவங்களே பிஜேபிக்காரங்களே சொல்கிறாங்க, அதாவது நமக்கு ஒரு எதிர்நீச்சல் போட்டுட்ருக்கோம், ஆனால் பிரதமர் வந்த பிறகு ஒரு விதமான சூழ்நிலை மாறிக்கொண்டு இருக்கிறது. அதனால் என்ன இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா,
யாருக்கு ஃபுல் மெஜாரிட்டி வருது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. காங்கிரஸுக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க 140-130 அங்க இருக்கிற சட்டசபையோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 224, அதுல உங்களுக்கு ஹாஃப் ஏ மார்க், அதாவது சிம்பிள் மெஜாரிட்டினா உங்களுக்கு 113 வேணும். அந்த 113 காங்கிரஸுக்கு இப்போ முழுக்க கிடைக்குமா, இல்ல காங்கிரஸ் ஒரு 100 கிட்ட இருக்கும், பிஜேபி அது பின்னாடியே ஒரு 95 அது மாதிரி கிட்டக்க இருக்கு, இல்லை 80-90, 88-90, இல்லை அவங்களும் 100 கிட்டக்க இருப்பாங்களா, இல்லை அவங்க மேலே போயிடுவாங்களா, இந்த மாதிரி பல பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இப்போ வருது. அப்படி வந்ததுன்னா ஜனதா தள் செக்குலர் இருக்கார் பாருங்க, அதாவது குமாரசுவாமி தலைமையில் நம்ம முன்னாள் பிரதமர் HD தேவகோடா தலைமையில் இருக்கிற கட்சி, அவங்களுக்கு ஒரு புது இது வந்துட்டுருக்கு. ஒருவேளை நமக்கு 30-35 வந்ததுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யாருக்கிட்ட அதிகமாக கிடைக்குதோ அந்த பக்கம் திரும்புவாங்க. ஆனால் அவங்க கண்டிஷன் வைப்பாங்க, எங்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்குங்க. எப்படி குமாரசுவாமியை காங்கிரஸ் 2018 பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்தும் காங்கிரஸும் JDSம் ஒன்றா சேர்ந்தாங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க, ஆனால் அது ஓடலை. ஏன்னா 2019 லோக்சபா தேர்தலில் பிஜேபிக்கு அமோக வெற்றி கிடைத்த பிறகு அந்த கோயிலேஷன் உடஞ்சிருச்சு. உடஞ்சுதான் எடப்பா வந்தார், அதில் பல காங்கிரஸ் தலைவர்கள்லாம் அவங்க கட்சியை விட்டுட்டு இங்கே வந்துட்டாங்க, சீட்டை ரிசைன் பண்ணி வந்தாங்க. அது இவங்க ஆப்ரேஷன் லோட்டஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. பட் முக்கிய இது பார்த்தீங்கன்னா தேர்தல் நீங்கள் ஒத்தரக்கொத்த எதிர்த்து போயிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் பண்ணுற கவர்மெண்ட்டு அது எப்படி ஓடும், எப்படி இதாகும், இதெல்லாம் பல கேள்விகள் வருது. ஸோ இந்த நிலைமையில இருக்கு இப்போதைக்கு விஜய். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுனால சிறுபான்மையினர் மக்களின் ஓட்டுகள் எங்களுக்கு வரல, அதனால தான் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தோத்தோம்னு சொல்லி அதிமுகவினர் முன்னாள் அமைச்சர்கள்லாம் குற்றம் வச்சுருந்தாங்க பாஜக மேலே. இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது டெல்லி சென்று அதிமுகவினர் பாஜக தலைமையை சந்தித்தது எப்படி பார்க்கலாம்? ரெண்டு விதமாக பார்க்கலாம். இதை எப்படி பார்க்கலாம்னா, ஒன்று பிஜேபி ஓட இதில் நோக்கம் என்ன, இதில் அதிமுகவோட நோக்கம் என்ன. ஏன்னா முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை நம்ம தமிழ்நாடு பிஜேபி தலைவர் அண்ணாமலை தமிழ்நாடில் அவரோட கேம்பெயின் ஆரம்பித்தது என்னென்னா அவருக்கு அப்போ கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க பிஜேபி தலைமையிலேருந்து வந்த இது என்னென்னா, பிஜேபி தனியாக ஒரு கான்ஸ்டிடுவன்சி கிரியேட் பண்ணிக்கணும், தனியாக நம்ம போகணும் அப்படின்னு பண்ணி தான் அவர் ஆரம்பித்தார். அண்டு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக போக ஆரம்பித்தார். அந்த போகிற அந்த டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ADMK-க்குள்ள உள்பூசல் பயங்கரமாக இருந்தது. எதிர்கட்சின்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்சி கூட இல்லாத நிலைமையில் பிஜேபி ஒரு எதிர்கட்சி மாதிரி ஒரு விசுறுப்பு எடுத்தது அண்ணாமலை தலைமையில். இதை பார்த்துட்டு அதிமுகவுக்கே சந்தேகம் வந்தது, ஒருவேளை நம்ம ஸ்பேஸ் இவங்க கேப்சர் பண்ணிடுவாங்களோன்னு. அதை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா பிஜேபி மேலேயும் அட்டாக் ஆரம்பிச்சுது, அண்ணாமலை மேலேயும் அட்டாக் ஆரம்பிச்சுது. அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் சொன்னாங்க நம்ம தோத்தது காரணமே பிஜேபியோட போனதுனால அப்படிலாம் வந்து. இப்போ நிலைமை என்ன பார்த்தீங்கன்னா அதிமுகக்குள்ளே மாறி இருக்கு. அதிமுகக்குள்ளே இருந்த உள் பிரச்சனை இப்போ ஒரு விதமாக தீர்ந்துருக்கு. காரணம் என்னன்னா கோர்ட்லேருந்து அவருக்கு ஃபேவரபுளாக வெர்டிக்ட் வந்திருக்கு நம்ம முன்னாள் தமிழ் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு. அவருக்கு கட்சி அவரோடது தான், அவருக்கு அவரோட கோஷ்டிக்கு தான் நிறையா இது இருக்குன்னு உங்களுக்கு மட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து வந்திருக்கு, சுப்ரீம் கோர்ட்லேருந்து அந்த மாதிரி ஃபேவரபுளாக இருக்குது, எலெக்ஷன் கமிஷன்லேயும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற நிலைமையில் இப்போ எதிர்கட்சினா அவர் இப்போ ஒரு இதில் இருக்கு. இப்போ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு என்ன உள்ளுக்குள்ள நம்ம சென்ட்ரல் பிஜேபியில் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்க நமக்கு வந்து பொலிட்டிக்கல் ரைவல் வந்து டிஎம்கே அண்ட் காங்கிரஸ். ஏன்னா காங்கிரஸ் டிஎம்கே ஒன்றா இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் போன 2019 ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஆச்சு டிஎம்கேக்கும் அலைஸ்க்கும். அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ரிப்பீட் பண்ணக்கூடாது, அதனால ஏதாவது டாக்டிக்கலாக நமக்கு அப்பப்போ ரிட்ரீட் பண்ண முடியா இருக்கும் நம்ம சுச்சுவேஷன்லேருந்து நம்ம பொசிஷன்லேருந்து. அந்த மாதிரி ஒரு முடிவில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வர்றாரு, அவங்களோட அமித்ஷா பேசுகிறாரு, அதில் நம்ம அண்ணாமலையும் கலந்துக்கிறாரு. அதுக்கு பிறகு முடிவு என்னென்னா இந்த கூட்டணி தொடரும். ஏன்னா ADMK-க்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் பிஜேபி இல்லாமல் இப்போ வந்து ஏன்னா பிஜேபி ஓட்ஸ் வந்து ஆன்டி பிஜேபி ஓட்ஸ், இப்போ அந்த ஓட்ஸ் டிவைட் ஆச்சுனாலும் அது அவங்களையும் எஃபெக்ட் பண்ணும்ல. அதாவது உங்களுக்கு பிஜேபிக்கு எதிர்த்து இருக்கிற கட்சிகள்லாம் ஒன்றா இல்லைன்னா டிஎம்கே எப்படி அந்த கூட்டணியை நம்ம எதிர்க்க முடியும்? ஸோ அதனால இவங்களுக்கும் ஒரு ரீதிங்கிங், அங்கேயும் ரீதிங்கிங். பட் இந்த ரீதிங்கிங்கில் பார்த்தீங்கன்னா அன்இசியாக தான் இருக்குது. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அன்இசி ரிலேஷன்ஷிப். எப்படி பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும், இல்லை டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் மற்ற
கட்சிகள் இப்ப டிஎம்கே இடதுசாரி கட்சிகளுக்கு கூட ஒரு அன்இசினஸ் இருக்கு. காரணம் ஏன்னா ஒரு அலையன்ஸ் வந்துதான் இந்த மாதிரி வருது, ஏன்னா தேர்தல் ஜெயிக்கிறதுக்கா அலையன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இதுல பாத்தீங்கன்னா இப்ப போத புரியும் இந்த அலையன்ஸ், அதாவது டிஎம்கே அதாவது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகும், இது தேர்தல் மட்டும் நிற்குமா இல்ல வேற ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் ஆகலாமான்னு நம்ம பார்க்கணும். தமிழகத்தில் ஜி ஸ்கொயர் நிறுவனங்கள் திமுக சார்ந்த திமுக நிர்வாகிகள் வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. அதே சமயத்தில் மின்வாரியத்துறை சார்ந்து கூட அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. அந்த சமயங்களில் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று நான் குடியரசுத் தலைவரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயமா செல்லும்போது அங்கு வந்து நிதியமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். அதோட பின்னணி காரணம் என்ன? எனக்கு என்னவோ நிதியமைச்சரும் நம்ம தமிழ் முதல்வர் சந்திச்சதுல இந்த மேட்டரை பத்தி அவங்க பேசியிருப்பாங்கன்னு எனக்கு 100% தோணலை. காரணம் என்னன்னா இந்த மாதிரி மேட்டர்லாம் உங்களுக்கு எதிர்த்து இது மாதிரி ஏர்போர்ட்ல சந்திச்சு நடக்கக்கூடிய மேட்டர் இல்லை இது, ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவ் மேட்டர். அப்புறம் இந்த மாதிரி மேட்டர்ல நம்ம நிதியமைச்சர் டைரக்டா இந்த மேட்டரை வந்து தமிழ் முதல்வரோட பேசுவாரா அது எனக்கு நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா எனக்கு என்னை பொறுத்தவரை கேட்டீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அந்த மாதிரி டைரக்டா இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. ஏஜென்சிஸ் அவங்க பண்ற வேலையை பண்ணட்டும், ஐடி ஏதாவது அவங்க, ஏன்னா பல கேசஸ் அவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க, அது என்ன ஃபைனான்ஸ் மினிஸ்டர் லெவல்ல வருது கிடையாது. ஒண்ணு, ரெண்டாவது நம்ம தமிழ்நாடு முதல்வரும் என்ன ஒரு ஏர்போர்ட்ல சந்திப்புல இதை பத்தி அவர் என்ன அப்படி அவர் சொல்லக்கூடிய ஒரு அவர் அந்த மாதிரி சொல்லுவாரான்னு எனக்கு டவுட். ஏன்னா ஸ்டாலின் அந்த மாதிரி பேச மாட்டாரு. அதனால இது பியூர்லி ஒரு கோயின்சிடென்டல் மீட்டிங். இப்போ ஏர்போர்ட்டில் விஐபி லவுஞ்சில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிர்மலா சீதாராமன் பாம்பே போயிட்டு இருந்தாங்க மும்பைக்கு, நாங்கள் ஒரு இடிஐ எக்கனாமிக் டைம்ஸோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருந்தாங்க. நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்து ஜனாதிபதி முர்முவை சந்திச்சு திருப்பி சென்னைக்கு திரும்பியிருந்தாங்க, ஏன்னா அவங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஏர்போர்ட் லவுஞ்சில் லீடர்ஸ் மீட் பண்ணுவாங்க, இதை வந்து ஒரு பெரிய இது. ஆனால் டெஃபினெட்லி ஒரு ஸ்பெகுலேஷனுக்கு அது இது ஒரு பரபரப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன், பட் இது ரியாலிட்டி கிடையாது. ஏன்னா இதில் வந்து இதனால் ஏதாவது டிஎம்கே பிஜேபி கிட்டக்க வருதா அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. பாருங்க, டிஎம்கே பொறுத்த மட்டும் டிஎம்கே தலைவர்களுக்கு எது குற்றச்சாட்டுகள்லாம் புதுசு ஒன்றில் பழச ஓடிட்டுருக்கு, அது இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடியே இன்கம் டேக்ஸ் வந்து சபரீசன் அவரோட தொடர்பில் இருக்கிறவங்க கம்பெனிஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் ஏதாவது மேட்டர் முன்னாடி போச்சா. அப்புறம் ஐடி சர்வேஸ் இது எப்போது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு, இதனால ஏதாவது ஆச்சான். இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி எழும்போ அண்ணாமலை இப்போ சமீபத்தில் டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஒன்று அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு, அந்த குற்றச்சாட்டுக்கு இதுக்கு சம்பந்தம் உண்டா? அது இப்போ வந்து இவர் கம்ப்ளைண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காரு, அது கன்சர்ன்ட் ஏஜென்சிஸ்ட்டை போகும், அது இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டராக இருக்கு அவங்கெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு ஏதாவது ப்ரிமினரி கேஸ் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களா, இதெல்லாம் பார்த்த பிறகு தான் இதுல எல்லாம் ஒரு பெரிய ஏதோ ஒரு சிச்சுவேஷன் டெவலப் பண்ற மாதிரியோ இல்லை டிஎம்கே தலைவர்களுக்கும் டிஎம்கே லீடர்ஸ்க்கும் இது ஏதாவது ஒரு பிரச்சனை மாதிரி வருமாங்கிறது அப்புறம் தெரியும். இப்போதைக்கு ஒன்றும் அந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் கிடையாது. இதை தவிர்த்து இப்போ இன்னொரு நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டிய, இப்போ டிஎம்கேக்குள்ள மற்ற விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்றாங்க இப்போ ஸ்டாலின் ஒரு பெரிய அமைச்சரவையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும், நான் பெர்ஃபார்மிங் மினிஸ்டர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிடுவாங்க, புது முகங்களுக்கெல்லாம் சான்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்களும் தே வாண்ட் டு ப்ரிப்பேர் ஃபார் த லோக்சபா எலெக்ஷன்ஸ். இதில் பெர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு, சில மந்திரிகளை ட்ராப் பண்ணுவாங்க, யார் பண்ணுவாங்க யார் வருவாங்க, இதை வச்சுட்டு டிஎம்கே வட்டாரங்கள்லையும் தொடர்ந்து இதை பற்றி ஒரு ஆலோசனையும் நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு இது டிஸ்கஷன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸ்பெகுலேஷன் கேடருக்குள்ளேயும் யோசிக்கிறோம் யார் வரப்போறாரு யார் போகிறாரு. ஏன்னா இதுக்கு நடுவில் இந்த ஒரு டேப்ஸ் வந்தது, அந்த டேப்பில் வந்து பிடிஆர் மாதிரி ஒரு வாய்ஸ், அந்த வாய்ஸ் வந்து இல்லை முதல் குடும்பத்தில் இவ்வளோ சம்பாதிச்சுட்டாங்க இது டூ மச் அப்படி இப்படின்னு வாய்ஸ் எல்லாம் வருது. எது உண்மை எது இது நமக்கு தெரியாது, பட் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இது பொலிட்டிக்கலாக ஒரு ஒரு ஃப்ளூயிட் சுச்சுவேஷன், அண்ட் டிஎம்கேக்குள்ளேயும் இது ஒரு சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த மேட்டர்லாம் வச்சுட்டு.